الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد கடந்த 25 வருஷமாக ஒரு போலியான ஒரு வேலியை என்னை சுற்றி போட்டிருந்த காலகட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்து குறிப்பாக என்னுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அபரிமிதமான ஒரு ஞாபகமாக என்னுடைய பரபரப்பான ஓட்டத்திற்கு மத்தியிலே ஒரு ஓய்வை கொடுத்து ரப்பல் ஆலமீன் நிஜாமத்தின் மறுக்கத்துக்கு அனுப்பியிருந்தார். போவதற்கு முன்பாக என்னுடைய மரியாதைக்குரிய ஆசிரியர் திறந்தைகள் மூலான அப்துல் மஜீத் ஹசரத் அவர்களிடத்தில் போய் மசாலா கேட்ட பொழுது ஹசரத் அவர்கள் சொன்னாங்க, இப்படி பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான வேலைக்கு போறீங்க போயிட்டு வாங்க. அப்ப எனக்கு அதற்கு அந்த அர்த்தம் புரியல, அந்த வார்த்தையில அர்த்தம் புரியல. அல்லாவுடைய பெரிய கிருபை நிஜாமுதீன் மருத்துவத்துக்கு போன பிறகுதான் அது வரைக்கும் என்ன எனக்கு கடந்த 25 வருஷமா தமிழினுடைய வேலையோட எந்த தொடர்புமே இல்லைங்கிறது எந்த உடம்பாக்கும் தெரியும். மூணாவது முறை ஓடி இருந்த காலத்துல அசத்து மகளுடைய துவா பிறக்கத்தினால நிஜாமதி மருக்கத்துக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் கிதாபம் போடுற மாதிரி கம்மன் ஜமாத்திரி வேலையும் முடியாது. ஈவன் பக்கத்துல இருந்த மருக்கத்து கூட போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. காரணம் என்ன சுத்தி ஒரு கேள்வி போட்டுக்கல, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், ஜமாத்திரி வேலை யாரும் எல்லாம் செஞ்சுக்கலாம், அந்த வேலை யாரும் செய்ய முடியாது, நான் செய்யற வேலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன சுத்தி கேள்வி போட்டு உட்காந்துருந்தேன். ரப்பல் ஆலமீன் கண்ணை திறந்து ஏரிய உடச்சி மருகத்துக்கு அனுப்பி விட்டான். அங்க போன பிறகுதான் அந்த ரப்பல் ஆலமீன் அற்புதமான ஒரு 25 வருஷமா என்னுடைய மூளைக்கு போட்டிருந்த பர்தாவை அந்த விளக்கி ஒரு அழகான விளக்கத்தை தான் கொடுத்தான். அங்க போயிருக்கும் பொழுது அனந்த் மூலான ஒரு முன்னாள் எங்கூட இருந்தாரு. அப்பதான் அவர் கேட்டாரு, போன சாஸ் சாப்புடைய பயான டெய்லி கேட்கறீங்களே, உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்டால் இருக்குதா என்ட்ரா இருக்குதா? அன்பார்ந்த உலமா பெருமக்களே, அல்லாவுடைய பரிவாரத்தை சொல்றேன், அல்லாவோட சத்தியமா சொல்றேன், ரப்பலாளுக்கு விளக்க வச்சான், ரப்பலாளு விளக்க வச்சான். நான் போயிருந்த ஆப்பிரிக்கா ஜோடு நடந்துச்சு, அதுதான் அனுப்பலாம் வந்திருந்தாரு. ஆப்பிரிக்கா ஜோடுல 40-42 நாடுகள்ல இருந்து வந்திருந்தாங்க. அப்ப ஒவ்வொரு நாட்டுடைய காரணத்தாரையும் வாக்கிறாங்க. அப்ப நானும் அனுப்பலானா இன்னொருத்தர் வந்திருந்தா விழுப்புரம் சகோதரர் தாஜின் மூணு பேர் உட்காந்து அவங்க அந்த நாட்டு பேரை சொல்ல சொல்ல நாங்க கூகுள் மேப்ல போய் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பாக்கிறோம் அந்த நாடு எங்க இருக்குன்னு சொல்லி. அப்படி சொல்லிட்டே வரும்போது ஒரு நாட்டுடைய காரணம் சொல்றாங்க, ஜூம் பண்ண ஜூம் பண்ண அந்த நாடு எங்க இருந்து தெரியல, ஆப்பிரிக்கா நாடே இல்ல, நம்ம நாடே இல்லாத ஒரு நாட்டு ஜமாத் வந்து அவங்க காரணம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேள்வி பார்க்கும்போது கடைசியில மடகாஸ்கருக்கோ சவுத் ஆப்பிரிக்கா நடுவில் சின்ன ஒரு குட்டி தீவா இருக்குது, அது நேப்பிலேயே ஒழுங்கா இல்ல அந்த தீவு, அந்த தீவுல இருந்து வந்து காவல்காரன் சொல்லி இருந்தாங்க. அல்லாரு பெரிய கிருபை பாருங்க, அந்த காரத்துல கலந்துகிட்டவங்க அபிசீனியால இருந்து ஹபட்டால இருந்து ஒரு ஜமாத் வந்திருந்தாங்க, ரொம்ப பரம ஏழைகள். அவங்க நம்ம இந்தியா வந்துட்டு போனாக்க இந்தியா செலவு கட்டுற 1,50,000 செலவாகுமா? அவங்க வந்திருந்தாங்க. அல்லாவுடைய பெரிய ஏற்பாடு என்ன என்ன பண்ணாங்க, அந்த ஜமாத்தோட போட்டு இவங்க அமீரா நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு தெரியாது. அதனால நான் வந்து ஒரு சாத்தியா கூட போறேன்,
அப்படின்னு அப்புறம் ஒரு தாழ்வாளா சின்ன மொழி அவர் அமீரா போட்டு என்ன தர்ஜுமா ஹெல்ப் போட்டு போட்டு அனுப்புனாங்க. அப்புறம் அங்க போனது அவர் நம்மளே அமீரா கிட்ட வந்த மொழி, அது நீங்களே பண்ணுங்க நீங்களே பண்ணுங்க. ஒரு உதாரணம் சொல்றேன், அந்த மக்கள் அந்த அவஷா மக்கள் நான் வீட்டுல இருந்து சின்ன போறேன் 40 நாளைக்கு ஊர்கா பாட்டு கொண்டு போனேன். ரொம்ப பிடிச்சு போச்சு அரைக்கிலோ பார்த்து அப்படியே தோட்டம் போட்டாரு, அப்படியே தோட்டம் போட்டாரு, அரை பார்த்து போட்டாரு, கொட்டி பிறக்கி போட்டு அடிச்சு மீதி பக்கத்துல சாப்பிட்டாலும் சாப்பிடுறாங்க. அவ்வளவு எளிமையான மக்கள் இருக்கு, அப்படியே ஒரு 15 கிலோ வரை இல்லாதவர்கள் இருந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுத்தான். 1 கிலோ இருந்தாலும் கேள்விப்பட்டிருக்க அவசியம் இருக்கு, 15 கிலோ வரை இல்லாத இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சிருக்க அவரோட இருந்தது. சார் போயிட்டு வந்தோம், போன பிறகு ஒரு 15 நாள் 20 நாள் ஜமாத்து 15 நாள் வந்து உடனே மருத்துவத்துல மறுபடியும் போன வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்ரீலங்கா ஜமாத் ஜோர் நடக்குது, அந்த ஜோருக்கு உங்களோட தக்காத நீங்க கிளம்பி வந்துருங்க, ஜமாத்த அவசரப்படுத்தி நீங்க வந்துருங்க அப்படின்னாங்க. திரும்ப போலாமா இல்ல ஜமாத்தோட இருக்கலாமான்னு மருத்துவ போன மாதிரி மருத்துவத்துல கூப்பிடுறாங்க, ஏதாவது போயிருந்தேன் திரும்பி வந்துட்டேன். ஆனா அல்ஹம்துலில்லா அந்த ஸ்ரீலங்கா ஜோர்ல இருக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்தான்னு சொன்னா, ஒரு 3 கிலாக்கு நான் ஸ்ரீலங்கா முழுவதும் சுற்றி இருந்தா கூட அவர் உலமாக்கல சந்திச்சிருக்க முடியாது. அல்ஹம்துலில்லா 1200 பேர் இருந்தா சுமார் 380 உலமாக்கல ஒரே இடத்துல சந்திச்சோம். அந்த ஸ்ரீலங்கா உலமாக்கல என்னோ தெரியல, என்ன பார்த்த உடனே அப்படி சந்தோஷம், எல்லாரும் யாருமே தெரியல நமக்கு, எல்லாரும் கட்டி பிடிச்சி மாற்றாலும் நம்ம காண்டி துவா செஞ்சு பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொன்னாங்க, நம்ம அதுக்கெல்லாம் தகுதி இல்லை. அந்த நேரத்துல தான் எனக்கு அனுப்புவதான ஒரு ஏற்றால் அங்க அல்லா விளக்க வச்சா, அந்த ஸ்ரீலங்காவோட முக்கியமான உலமாக்கள் சாது மோதானா மசோதா பண்றாங்க, அந்த நானும் மக்களுக்கு ஒட்டிக்கல. அப்போ ஒரு செய்தி எல்லாம் விளங்க வச்சாங்க சொன்னா, முஃப்தி மஃபாத் இருந்தாங்க, ரிஷி மௌலானா இருந்தாங்க, முஃப்தி ரிஸ்வான் இருந்தாங்க, சில பெரிய பெரிய உலமாக்கள்லாம் இருந்தாங்க, மொழி எகியா இருந்தாங்க, எல்லாம் மசோதா பண்ணும்பொழுது அது எனக்குலே சொன்ன மாதிரி சொன்னாங்க, எனக்குலே சொன்ன மாதிரி சொன்னாங்க. பாருங்க முழுசா பொதுமக்கள்ல ரெண்டு வகை இருக்கிறாங்க, ஒன்னு தாலிபீன்கள் இன்னொரு ஹாரிபீன்கள். தாலிபீன்கள் யார் அப்படின்னு சொன்னா, நான் நினைச்சிருந்த மக்கள் மனசுல நான் மக்காப்பள்ளியில ஜும்மா பயான் பண்றேன், 1000 கணக்கான மக்கள் கேட்கறாங்க பயனடைகிறாங்க, அதை டிவியில பாக்குறாங்க மக்கள் நைட்டு 10 மணிக்கு, அதுல 100,000 மக்கள் பயனடைகிறாங்க, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல வெப்சைட் பண்ணி பாக்குறாங்க மக்கள் தேடி தேடி பாக்குறாங்க, பாத்துட்டு மலேசியாவுக்கு ஒருத்தர் போன் பண்றாரு அதுல இருந்து அவங்க பயான கேட்டுதான் ஜக்காத்து கொடுக்க ஆரம்பிச்சுங்கிறாரு, சிங்கப்பூர்ல சொல்ல அது வந்து உங்க பயணம் கேட்டு அஞ்சுக்கு போனேன் அப்படின்னு இதெல்லாம் வந்து நமக்குள்ளே திருப்தியா இருந்துச்சு அப்படின்னு நம்ம பயணம் வச்சு ஒரு மக்கள் பயனடைறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அங்க போனப்பட தெரிஞ்சது அது எல்லாமே நாட்சி ஒண்ணுமே இல்ல, நேற்று நம்ம 25 வருஷத்தை வீணாக்கிதான் ஒரு உணர்வு தான் ஏற்படுத்தலாம். போன சாச சொன்ன அந்த நேரத்துல பாலிஜீன்கள் நம்ம ஜிம்மாக்கு வர்றவங்க, ஜிம்மாக்கு வர்றவங்க நம்ம பயணம் கேட்கணும்னு தேடி வர்றவங்க பாலிஜீன்கள், நம்ம பயணம் கேட்கணும் மக்காய மசிதுக்கு வந்தா ரவீந்திரனுக்கு பயணம் கேட்கணும்னு தேடி வர்றவங்க, மக்காபள்ளிக்கு வந்தா இப்ப மன்சூர் போன பயணம் கேட்கணும்னு தேடி வர்றவங்க, அல்லது மத்தமத்த பள்ளிகளுக்கு போனா இந்த அசந்த பயணம் கேட்கணும்னு தேடி போறவங்க தாலிபீன்கள் தேடி போறாங்க இந்த அசந்த பயணம் கேட்கணும்னு சொல்லி. அதே மாதிரி சீரிய பயணம் பார்க்கணும், அந்த 10 மணிக்கு இருக்கிற சீரியல் சினிமா பராஜி பத்தர் ஜோக்கு இது எல்லாத்தையும் நிறுத்திட்டு என் பயணம் தேடி வர்றவங்க, 10 மணிக்கு அசந்த பயணம் பண்ணுவாங்க அப்படின்னு தேடி வர்றோம் தாலிபீன்கள். வெப்சைட்ல பயணம் பார்க்கணுங்கிறவங்க பயணம் தெரிஞ்சுங்கிறவங்க வெப்சைட்ல உள்ள ஆன்லைன்ல குப்பை கூடம் ஆபாசம் அசிக்கம் எல்லா பலாயும் விளக்கிட்டு ஏறி வந்து பாருங்க அந்த பயண தாலிபீன்கள் எல்லாமே யாருன்னா தாலிபீன்கள். நம்முடைய சிறுமத்தை எல்லாமே யாருக்கு பயன்படுதுன்னா நம்முடைய சேவை அவங்கள பயன்படுது, நம்ம பயண மக்கள் கேட்கறாங்க திரும்புறாங்க இல்ல யாரு தாலிபீன்கள். ஆனால் தாலிபீன்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அதை போன்று கோடான கோடி கணக்கான மக்கள் ஆறுவிங்க அல்லாவுடைய சீருக்கு எல்லாம் திறந்து ஓடுறாங்க, தாலி சொல்லியை பார்த்தா பயந்து ஓடுறாங்க,
எனக்கு எதுவுமே தேவையில்லை, துன்யா மட்டுமே போதும், எனக்கு வியாபாரம் மட்டுமே போதும், என்னுடைய மனைவி மக்கள் மட்டுமே போதும், அல்லாவும் தேவையில்லை, ரசூலும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம். அதுலயும் சில பேரு ஏதா எங்க அப்பா எனக்கு அல்லா கிட்ட ராவுதரா தேர்வு சொல்லாமோ, ஒரு ராஜா முகமது பாபுன் ஒரு காமனா தேர்வு சொல்லிக்க மாட்டான் என்று நினைக்கக்கூடிய மக்கள் வேறு தரப்பு இஸ்லாமிய பேருந்து கூட கஷ்டமா நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம். அப்ப இந்த ஆரியன்று யாருக்கு சொல்றது? நம்ம பயன்படுத்தி பிறகு நமக்கு கவலை தர்றாங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு இருக்குது, ஏன்னா இதுலதான் வந்து நமக்கு இருக்குது. ஆனால் அந்த ஆரியங்கள் நம்மளை பார்த்து இறந்தோடக்கூடிய ஆரியங்கள் கோடான மொழிகள் மக்கள் இருக்கிறாங்களே, அந்த ஆரியங்களை தேடிப்பை சொல்வதுதானே பராசத்தில் அம்பியாத கட்டுப்படும். பராசத்தில் அம்பியாத எது ஆரியங்கள் கேட்க கொடுத்ததுதானே. அபுஜர்கள் மனைவியோட மதினாவோட மக்காவுடைய குளிர பற்றி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். மதினாவுக்கு அரபு நாள் குளிர பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். கடுமையான குளிர் நேரம், கடுமையான இருள் நேரம், அபுஜர்கள் மனைவியோட படுத்திருக்கிறான். அந்த நேரத்தில் கதவு தட்டப்படுது. உலகம் சொல்ல வேண்டிய அவசியம் நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் தான். இந்த நேரத்தில் யார் வந்திருப்பா? அபுஜர் மனைவி சொல்ற அபுஜர்கள் மனைவி நான் அறிவாளிப்பேன். அவர் சொல்றா இவன மனைவி அபுஜர்கள் தான் இருந்தான், ஆனா அவன் அந்த அறிவாளிப்பு நடத்தான். அவர் சொல்ல இந்த நேரத்துல, இந்த இருள் நேரத்திலே, இவ்வளவு இருத்த நேரத்திலே, இந்த குளிர் நேரத்துல ஒருத்தவங்க வீட்டு வாசல் கடவுள் கட்டுறாண்டா, அவன் அப்படி கடுமையான சதியில் ஆஜர்தான் இருப்பான். அவன் என்ன கடவுள் செஞ்சு கொடு? இந்த நேரத்தில் கடவுள் கட்டுறாங்க, அவன் என்ன கடவுள் செஞ்சு கொடு? அருமைக்குரியவர்களே, லாயிலா இல்லாவுடைய உண்மையான சாஸ்திரத்தை நாம இறங்கி இருக்கோம் இல்லையா? அபுஜல் இறங்கிட்டு இருந்தான், அபுஜல் இறங்கிட்டு இருந்தான். அவன் சொன்னா இவர் கேட்கிற லாயிலா இல்லா சும்மா வாழ்க்கையாக சொல்றதுல, அது ஒரு வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல், அது என்னால வாழ முடியாது. ஏதோ லாயிலா இல்லா சொன்னா முடிஞ்ச கடை இல்லை, லாயிலா இல்லா சொன்னதுக்கப்புறம் ஆரம்பிக்க வேண்டிய வாழ்க்கை.
அது வாழ்க்கை முறை. அவர் என்ன வித்தியாசமா சொல்லுவாரு, இப்படி வாழணும் இப்படி வாழணும் செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னா என்னென்னமோ சொல்லுவாரு. அதனால நம்மளால செய்ய முடியாது, அதனால கதவு கட்டி வந்தேன். எதுக்கு சொல்றா, இப்படி ஆறிவில்களை தேடி போய் தேடி போய் தேடி போய் சொல்லுவதுதான் வராசத்துல அப்படியா. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சேன், ஃபரிதாபாத்துக்கு ஜமாத் ரெண்டாவது ஜமாத் 25 வருஷமா ஒரு கற்பனையான உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தோம் இல்லையா. ஃபரிதாபாத்ல ஜமாத்துக்கு போற ஒரு மூணு நாளைக்கு பேர் கொடுத்துருந்தாரு. அமித்ஷா என்ன கட்சியில் நீங்க போன அனுப்பி விட்டாரு. கோயில் அப்படின்னா வீட்டு கதவை தரணும், அவர் வெளியே வந்தார், அத்தா வெளியே வந்தாரு. அலைக்கும் ஒரு 5 நிமிஷம் கதவு தருவாங்க, அவ்வளவு ஆள் நடமாட்டது, லைட் வச்சு கதவு தரணும், ஜன்னல் இருக்குது, நாங்க தான் தெரியும் கதவு தரணும். அவரு அஞ்சு அந்த சொந்தம் தாங்க முடியாது, அந்த கதவு தரந்தாரு. என்ன இல்ல அப்பதான் நம்ம தாலிபீன்களை கொடுத்துட்டே இருக்கலாம், அவங்களுக்கு நல்ல விஷயமா செய்யும். அதுக்கப்புறம் தான் போனா சாஸ்தாவுடைய பயானை கேட்டு அப்படியே தேவபந்தத்துக்கு போனா, அந்த தேவபந்தனுடைய தமிழ்நாடு உலமாக்கள் ஒரு 50 பேர் கூடிட்டு எங்களுக்கு நசீத் பண்ணுங்க, நாங்க நசீத் எல்லாம் பண்ணுங்க, சாஸ் போன சொன்னது சொல்ற அப்படியே உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னேன். இன்னைக்கு நம்ம உலமாக்கள் மதரசாக்களையும் மசித்களையும் நம்முடைய மைதானம் ஆகிட்டோம். மதரசாக்களும் நம் மசித்களும் நம்முடைய மைதானம் அல்ல, நம்முடைய மக்கள். நமக்கு நம்ம சரி எவ்வளவு பேர் வர்றாங்க, மசாஜ் கேட்கறாங்க, நம்மள்ட கல்வியாங்க, நசீல் கேட்கறாங்க, பயம் கேட்கறாங்க, இதே போதும் அப்படின்னு இன்ஜெகலா பண்ணிட்டோம். பள்ளிவாசலோ மதரசாக்களோ நம்முடைய மைதானம் அல்ல, அது நம்முடைய மக்கள். அது நம்ம இருக்கிறதுக்கோ மசாலாப்படுத்துக்கோ ஆலோசனை செய்யறதுக்கோ சிந்தனை செய்யறதுக்கோ மக்கள். நாம் வேலை செய்ய வேண்டிய மதிய மைதானம் அது தெரியுது. அருமை சகோதரர் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்றேன். போன மட்டும் தான் அழகா சொன்னாங்க, இளையாந்தாரம் காலத்துல எப்படி இந்த வேலை வளர்ந்ததுன்னு சொல்லி. இப்ப மோனாக்கும் அவங்களுடைய காலத்துல அவங்க ஒரு பெரிய மெஹனத் பண்றாங்க. என்னன்னு சொன்னா, அந்த தாவத்துடைய வேலைய நெகஜ சகாபாய் பண்ணி திருப்புறாங்க, நெகஜ சகாபாய் பண்ணி திருப்புறாங்க. அது நெகஜ சகாபா தெரியாத ஜாகிர்களுக்கு புரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. அல்லாஹ் நடத்தக்கூடிய பாக்கியங்கள் எல்லாரும் கொடுப்பாங்க. நான் பயணத்துல உட்காந்து உமது போலான்னு சொன்னேன், மோனா இவர் பயானை, அவங்க சாஸ்தா பயானை, மூணு கிலா உட்காந்து பயணம் கேட்டதா, நாலாவது கிலாவது பயணம் கிளம்பும். அந்த மாதிரி அரபி வார்த்தைகள் உலமாக்கள் முன்னாடி உட்காந்து உலமாக்கள் முன்னாடி உட்காந்து அவங்க சூழ்நிலை கவலைப்படுறதே பயன்ல உலமாக்கள் மூலமாகத்தான்
இந்த வீரனை வேலையை சாவுடைய வேலையை உலகெங்கு கொண்டு செல்ல முடியும், நகைஞ்சு சகாதாக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிற சாஸ்திரம் விளங்கி இதை முழுக்க முழுக்க உலமாக்களையே மையப்பட்டு கொண்டு சொல்றாங்க. இதை நான் வந்து கேள்விப்பட்டு அவருக்கு நான் இவன் நான் சொல்ல அல்லா எனக்கு பெரிய ஞாபகத்தை நான் வருஷத்திலே உட்காந்து நேர்ந்த அந்த போனதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் சாஸ்தா பண்ணி வரக்கூடிய அவரும் அவர் மேல இட்டுக்கட்டு சமீபத்திலே ஒரு பெரிய முஸ்லீசாப் அல்லா எல்லாத்தையும் இதாக்கி ஒன்று நடந்துற பாக்கிட்டு கொடுத்தோம். இப்ப முஸ்லீசாப்ட சொல்றாரு சாஸ்தா பத்தி ரொம்ப தாறுமாறா பேசிட்டு சொல்றாரு, நான் எல்லாத்தையும் காணொலிக்கிட்டு சேர்ந்தேன் ஒரு மாதத்தை என்னால் நடிக்க முடியல சொன்னாரு, மெய் அமீரும் மெய் ஜோஜாவும் கருவுங்கா மெய் மாத் நகிமானவரே ஜஹன்னம் ஜாவுகே இது சொல்றாரு நம்ம சாஸ்தா இது கேட்டுக்கீங்களா, மெய் அமீரும் மெய் ஜோஜாவும் கருவுங்கா மெய் மாத் நகிமானவரே இப்ப ஜஹன்னம் ஜாவுகே அப்படின்னு சாஸ்தா சொல்றாரு. இப்படி குடும்பத்துக்களா கட்டிட்டு வரும்பொழுது தாங்க முடியாது முஸ்லிசா பார்த்தாலும் படைய முஸ்லிசாங்க இந்த இந்த வாசிப்பு இதுக்கு மட்டும் ஆதாரத்தை காட்டுறேன் நானும் சாஸ்தா எதிரியா மாறிடுறேன் அவர் ஏற்கனவே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். இப்படி குடும்பத்து குடும்பம் தான் கட்டிட்டு இருக்கீங்க என்னமோ அவங்க சொல்றீங்க, ஒரு காரியாதி நிலவரம் சொல்ல மாட்டேங்க அவ்வளவு அவங்க சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரு அகலாதி காசிர் ஒரு அகலுறான் காசிர் நிலவரம் சொல்ல மாட்டீங்க அப்படி அவங்க சொல்லி கொஞ்சம் விட்டா சாஸ்தா அவங்க காசிராக்கி இருக்க போட்டு இப்படி அவசரம் சொல்றீங்க. இந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் குரூப் காட்டுங்க கருவுங்க அதை மெய்மானோகே ஜஹன்னம் ஜாவுகே இந்த ஒரு வார்த்தை மட்டும் குரூப் பண்ணுங்க நானும் உங்களுக்கு கூட தெரிஞ்ச ஆசாம் எதிராக பேச ஆரம்பிச்சிடுறேன். நான் தான் அமீரு நான் தான் அமீரு நான் என்ன நினைக்கிறோம் அதை செய்வேன் அதை ஏற்றுக்காட்டா நீ நரகத்துக்கு போவேன். இது மிர்சா குலாம் முகமது சொன்ன வார்த்தை இது மிர்சா குலாம் முகமது காரியம் சொன்ன வார்த்தை இது இந்த வார்த்தையான சாஸ்தா போட இணைச்சி ஒரு பெரிய முக்கியத்தா சொல்றாரு அல்லா அவர் நிரந்தர பாக்கியத்தை போது நமக்கு நிரந்தர பாக்கியத்தை போது நம்ம எல்லாருமே பாவங்களை மன்னிக்கணும். அது சொன்ன உடனே எங்கேதோ வாட்ஸ்அப்ல தேர்ந்தாரு ஆதாரத்தை அப்படி இருக்கிற பெரிய முக்கியமத்தையே வாட்ஸ்அப்பும் பேசும் தானே சரி 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 ஏதோ ஒரு ஆடியோ கூட காட்டுற கேள்வி கேட்கறது அதுல யாரும் போன சாஸ்தாப்ல வந்து தகராறு பண்றாங்க யாரும் காட்டு பூச்சி சத்தமா இருக்குது அதுல போன சாஸ்தாவுடைய சத்தம் மட்டும் கேட்கலாம் ஜானம் ஜாவும் ஜானம் ஜாவும் அப்படிங்கிறாங்க கோபத்துல ஒரு மக்களால் கூட அவங்களுக்கு எதிராக நடக்கிற சித்தனாக்களை பத்தியோ அவதூறுகளை பத்தியோ எந்த அளவுக்கு சொன்னா சில அவதூறு பேசுறவங்களை பத்தி பேச்சு வந்துச்சு இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி ஒரே வருஷமான காலத்தா இருக்கிறாங்க கொஞ்சம் கூடி பார்க்கறோம் கொஞ்சம் கூடி பார்க்கறோம் அதுக்கு ஒரு பெரிய ஆதரவு நாங்க பயம் நாளைக்கு பயன் இல்லை ஹாசிக்கு மேல அதிபர்த்தா அவனை வரலாறு ஹாசிக்கு மேல அதிபர்த்தா அவன் வரலாறு குடிச்சிடறேன் இப்படி எல்லாத்துக்கும் கூடி வந்தா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த உள்ளவங்க உன சாஸ்தா பத்தி இல்லாத சொல்லாத அவதூறு சித்தனா பத்தாது நான் சொன்னேன் அவங்க உங்களை யார் மட்டும் பேசுறது இல்ல நீங்க அவங்களை பேசி உங்களை ஆகத்தை அடிச்சுக்காதீங்க அவங்களை பத்தி சித்தனா பேசி ஆகத்தை அடிச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அல்லாஹ் ரப்பல்லாஹு பாய்ஸ் வந்தா சில தொலை குரு அஞ்சு வருஷம் கூட தெரிய முடிச்சிருக்க அல்லாஹ் சுபானந்தாவை சந்தி சுபானந்தாவை சந்தி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على سيدنا محمد